பிக் பாஸ் நெட்ஸ்ல இந்த வாரம் யார் எலிமினேஷன் ஆக போறாங்க அப்படிங்க மக்கள் எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கமல் சார் இன்னைக்கு யார் எலிமினேட் ஆனாங்க அப்படிங்கறத அறிவிச்சிருப்பாரு. ஆனா விஜய் டிவியில நாளைக்கு தான் எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. கடந்த வாரம் நடந்த டாஸ்க்ல மோசமாக விளையாடினார்கள் என்று பாலாஜி, டேனியல், ஜனனி ஆகியோர் நேரடியாக நாமினேட் செய்யப்பட்டாங்க. இந்த மூணு பேர்ல யார் எலிமினேட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கறது மக்கள் ஆல்ரெடி தீர்மானம் பண்ணி ஓட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில இந்த வாரம் பிக்பாஸ் சிட்டிலிருந்து டேனியல் தான் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தான் வெளியாயிருக்கு. இந்த வாரம் நடைபெற்ற வாக்களிப்பில் பாலாஜி மற்றும் ஜனனியை விட டேனிக்கு தான் மிகவும் கம்மியான வாக்குகள் பதிவாயிருக்கு. பிக்பாஸ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது டேனியல் மீது மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்துச்சு. ஆனா இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆன நாள் இருந்த டேனி, ஐஸ்வர்யா மற்றும் யாஷிகா அவர் தான் எப்பவும் சப்போர்ட்டா இருந்துட்டு வந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுக்காம இருந்தாரு. இது டேனியல் மீது ரசிகர்களுக்கு எரிச்சல் ஏற்பட ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஆனா ஐஸ்வர்யா மற்றும் யாஷிகா கூட ரொம்பவே க்ளோஸா இருந்த மகத் வெளியேறிய பிறகு சற்று உஷாரான டேனி அதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரையும் விட்டு விலகிட்டாரு. ஸ்டார்டிங்ல இவருக்கும் பாலாஜிக்கும் நிறைய சண்டைகள் வந்துச்சு. ஆனா இப்ப பாலாஜி கூட சேர்ந்துட்டு இவர் மத்தவங்களை பத்தி புறம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எல்லாரையுமே டாமினேட் பண்ணுவாரு, தான் மேல உள்ள தப்ப ஒத்துக்கவே மாட்டாரு. அவருக்கு பேச்சு திறமை அதிகமா இருக்கனால அது பேசிய சமாளிச்சிட்டு அதனால இவர் உண்மையா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரசிகர்கள் மத்தியில பரவிட்டு இவர் செஞ்ச சில விஷயங்கள் போட்டியாளர்களுக்கும் பிடிக்கல, ரசிகர்களுக்கும் பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்பவே அதிகமா பொய் சொல்லுவாரு. இந்த விஷயம் அங்குள்ள போட்டியாளர்களுக்கு தெரியலனாலும் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த காரணங்கள தான் மக்கள் இவருக்கு அதிகமா ஓட் போடாம ரொம்ப கம்மியான வாக்குகள் பெற்றிருக்காரு. அதே போல போன வாரம் எவிக்டான மகத்துக்கு அடுத்தபடியா இவருக்கு தான் ரொம்பவே கம்மியான வாக்குகள் இருந்துச்சு. போன வாரம் மட்டும் மகத் எவிக்ஷன் ப்ராசஸ்ல இல்லைனா இவர் தான் வெளியே போயிருப்பாரு. ஆனா இந்த டைம் நல்லாவே மாட்டிக்கிட்டாரு. இந்த வாரம் கூட எல்லாருக்கிட்டையும் டேனியல் கேட்டுட்டு இருந்தாரு, யார் வெளியில போவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மும்தாஜ் கிட்ட கேட்டாரு, பாலாஜி கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப ரித்விகா கூட சொன்னாங்க, டேனியல் இல்ல பாலாஜி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னபடியே டேனியல் தான் இந்த வாரம் வெளியே போயிருக்காரு. மேலும் இதை பற்றி உங்களோட கருத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிடலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணா நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.